செம்மொழியான தமிழ் மொழியான் செம்மொழியான தமிழ் மொழியை சங்கம் வளர்த்து தமிழ் மொழிக்கு அணி சேர்த்த மா மதுரையிலே புத்தக திருவிழா. மதுரையில் லியோனி பேசுகிறார் என்று சொல்வதை விட லியோனி அவருடைய பிறந்த வீட்டில் பேசுகிறார் என்பதுதான் இன்று சால சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. காரணம், என்னுடைய குரலை உலகம் முழுவதற்கும் எடுத்து சென்ற ஊர் இந்த மதுரை தான். காரணம், நான் ஆரம்பத்தில் திண்டுக்கல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னை மதுரைக்கு முதன் முதலில் திண்டுக்கல்லை விட்டு அடுத்த மாவட்டத்திற்கு என்னை ஒரு பேச்சாளராக கொண்டு வந்து உவப் சர்ச், அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் என்னை ஒரு அணி பேச்சாளராக அறிமுகம் செய்து திண்டுக்கல்லுக்கு அடுத்து என்னை மதுரையில் அறிமுகம் செய்தவர் என்னுடைய குருநாதர், என்னுடைய அன்பு ஐயா, இந்த மதுரைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ஐயா பேரறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள்தான் என்னை திண்டுக்கல்லை விட்டு வேறு மாவட்டத்தில் முதன் முதலில் என்னை பேச வைத்தவர். பேச வைத்த அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிலக்கோட்டையில் மாரியம்மன் கோயிலிலே ஒரு பட்டிமன்றம், தலைப்பு கண்ணதாசனை பற்றி, நடுவர் எங்கள் ஐயா சாலமன் பாப்பையா, கண்ணதாசனின் பாடல்கள் விஞ்சி நிற்பது காதலா தத்துவமான தலைப்பு. நான் காதல் பாடலில் ஒரு அணியில் இன்னொரு பேச்சாளர் வரலங்கிறதுக்காக ஸ்டெப்னி டயர் மாதிரி உருட்டிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. ஒரு பேச்சாளருக்கு காட்சிங்கிறதுனால என்னை கொண்டு வந்து பரிதாபமாக உட்கார வச்சுருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல்களை பற்றிய தலைப்புன்னு சொன்ன உடனே கண்ணதாசனுடைய பாடல்களை வரிசையாக காதல் பாடலாம் பாட ஆரம்பித்தேன். பாட்டு இசையோட மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடக்கி வைத்தாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய், கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள். பாட்டு பாடி பாடி பேசினேன். பட்டிமன்றத்தில் ஐயா தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நன்றிங்கய்யா, அந்த புதுசாக வந்த தம்பி லியோனியை ஒரு அஞ்சு பாட்டு பாடிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னா, ஐயா ஒரு காமன் நேரம் வாய்ப்பு கொடுத்து கண்ணதாசன் பாடல்களை பட்டிமன்றம் முடிந்த பிறகு என்னை மேடையிலே பாட வைத்து இந்த லியோனியின் பெருமையை உலகறிய செய்த என்னுடைய அருமை ஐயா சாலமன் பாப்பையா இருக்கிற அந்த ஊர். அதைவிட ஒரு பெரிய சிறப்பு, என்னுடைய பட்டிமன்றத்தை கேசட் வடிவிலே வடிவமைத்து அதை உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சேர்த்த ராம்ஜி ஆடியோ நிறுவனம் இந்த மதுரையில் தான் உதயமாகி என்னுடைய குரலை உலகம் முழுவதும் கொண்டு போனாங்க. அந்த ஆடியோ கேசட்டை ஒரு தடவை திண்டிவனத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு டீ கடையில். நான் பஸ்ஸில் போயிட்டு இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு பெரிய கூட்டம் உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு இருக்கேன், நம்ம பேச்சையாடா கேட்குறாங்க அப்படின்னு எனக்கே ஒரே சந்தோஷம். ஒருத்தன் வந்து என் கேசட்டை என்கிட்டயே விற்றேன், சார் லியோனி கேசட் சார் ரொம்ப அருமையாக இருக்கேன் அப்படின்னா, நான் இப்படியே பார்த்துட்டு அப்படியே ஐயா ரொம்ப நல்லா பேசுவார அப்படின்னு குரலை பார்த்துட்டு அப்படியே வெளிச்சத்தில் பார்த்தேன். அந்த கேசட்டில் என் படம் இருந்துச்சு, பரதாமல் கஞ்சிக்கு செத்தவன் மாதிரி இருப்பேன். அந்த முகத்தை அப்படியே பார்த்துட்டு, சார் இங்கே இன்னொரு தடவை பேசுங்க அப்படின்னு, கேசட்டு நல்லா விற்கிதா அப்படின்னு, ஏ லியோனி இங்கே வந்திருக்காரா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கேசட்டு வாங்கினவங்க பூரா அதில் ஒருத்தன் என்கிட்ட கேட்டேன் முதல் கேள்வி, உங்களை ஒரு 60 வயசு கிழமைன்னு நினச்சேன் சார் குரலை கேட்டுட்டு, இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த குரலை கேட்டுட்டு ஒரு வயசான தாத்தா பேசுகிறாருன்னு கற்பனையில் இருந்திருக்காங்க. அதில் இன்னொரு ஆள் சொன்னார், என்ன சார் நீங்கள் மதுரை லாங்குவேஜில் வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வர்றாங்க போகிறாங்க சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறீங்களே, இது மரியாதை குறைவாக உங்களுக்கு தெரியலையா அப்படின்னோடனே, அப்படியா சொல்கிறாங்க அப்படின்னே நான்
உடனே பக்கத்தில் இருந்தவர் அப்படித்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணா, யார் அவரை கூட்டு வந்தவர் அப்படித்தான்டா மதுரையில் பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும், இதுக்கு மரியாதை குறைவான பேச்சில்லடா. மதுரையில் எல்லோரும் அந்யோன்யமாக சகோதரர்களாக வாழ்கின்ற ஒரு ஊர் இந்த மதுரை மண்ணு தான்டா. காரணம் எங்கள் மதுரை தான் உலகத்துக்கே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணு டென்ஸையும் கலந்து ஒரு புது டென்ஸை உருவாக்கின ஊர் மதுரை தான். கோயம்புத்தூர்காரன்ட்ட மாப்பிள்ளை ஒரு 50 ரூபா இருந்தால் கூட சோழி போட்டு கூர்த்து போட்டு போவோங்க, பார்த்து போட்டு போவோங்க, சோழி போட்டு போவோங்க அப்படிமா. சென்னையில் இருக்கவனை சொல்லி என்ன நான் என்ன 50 ரூபா கேட்டீங்கன்னு அண்ணியா அப்படிமா. திருநெல்வேலியில் அவங்க என்னலை 50 ரூபா கேட்டியால கொடுத்துருவோம், கொடுத்துரு கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறத கூட கொடுத்தியா அப்படிமா. மதுரையில் மட்டும் ஒருத்தன்ட்ட 50 ரூபா கேளுங்க, ஒன்று கொடுக்குறேங்கன்னா அல்லது கொடுத்துட்டேங்கன்னா அல்லது கொடுக்க போகிறேங்கண்ணா, மூணையும் கூட்டி மூணால் வகுத்து ஒரு டென்ஸில் பேசுவான் மதுரையில். மாப்பிள்ள ஒரு 50 ரூபா கொடு கொடுப்போம்ல அப்படிமா. கொடுப்போம்லங்கிறதுக்கு கொடுக்குறானா கொடுத்துட்டானா கொடுக்க போகிறானா கண்டே பிடிக்க முடியாது. இது மதுரைக்காரங்க கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான யுக்தி. மாப்பிள்ளை பொண்ணு மாமா பொண்ணு கொடுப்பியானா கொடுப்போம்ல அப்படின்றார், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊர், நகரத்திலையும் சேராத கிராமத்திலையும் சேராத. கிராமத்தினுடைய பண்பாடும் நகரத்தினுடைய நாகரிகமும் ரெண்டும் கலந்த ஒரே ஒரு தமிழகத்தில் இந்த மதுரை மட்டும்தான். அன்பா அறிவா, ரொம்ப குழப்பமான தலைப்பு தான். ஒரு மனுஷன் அன்பாக இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, ரொம்ப அன்பானவருங்க ஆனால் பைத்தியம் பிடிச்சி அலையிறாருங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டேன், அன்பாக இருந்தால் போதும், பைத்தியக்காரர் தானே அப்படின்னு விட்டுருவோமா. இன்னொருத்தர் மிகப்பெரிய அறிவாளிங்க ஆனால் 5 விசா யாருக்கும் கொடுக்க மாட்டாருங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாருங்க. அவர் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவருக்கு உண்டு, அதை மட்டும் சாப்பிட்டு பேசாமல் உட்காந்துருப்பாருங்க. மிகப்பெரிய அறிவாளிங்க அப்படின்னா அவர் இருந்து முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு அறிவு இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒருத்தனை அன்பு இல்லாதவன் திட்டினா கூட அவன் கண்டுக்கிற மாட்டான், உனக்கு கொஞ்சமாவது மனசில் அன்பு இருக்காயா, ஏன் இப்படி அன்பு இல்லாதவனா தெரியல அப்படின்னா பரவாயில்ல பெண்ணா, அன்பாக இருந்தால் தான் இழிச்சா அப்படின்னு சொல்கிறான்ல போட அப்படிமா. ஆனால் அறிவு இருக்கான் மட்டும் ஒருத்தனை கேட்டுருங்க, அறிவே இல்லாதவனுக்கு கூட கோபம் வரும் பயங்கரமாக. அறிவு இருக்கா இன்னொரு யாரை பார்த்து என்னடா கேட்டா அப்படிமா. அன்பு இல்லாதவன் சொன்னால் கோபம் வர மாட்டேங்குது, அறிவு இல்லாதவன் சொன்னால் எவ்வளோ கோபம் வருது. அப்போ அறிவு என்ற ஒரு விஷயத்தை டச் பண்ணும்போது ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு முதலில் உணர்த்தியவர் கிரேக்க பேரறிஞர் சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ மேதை. உன்னை நீ அறிந்து பார், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்டுவாயின். அதன் பிறகு தன்மானம் பகுத்தறிவு என்ற அறிவை இந்த சமுதாயத்திற்கு போதித்து இன்னைக்கு லியோன் இந்த புத்தக திருவிழாவில் கம்பீரமாக நடுவில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு தன்மானத்தையும் பகுத்தறிவையும் ஊட்டி கொடுத்த அந்த பகுத்தறிவு பகலவன் வெண்தாடி வேந்தன் தந்தை பெரியார் என்ற தாத்தா மட்டும் இல்லைன்னா லியோனி இங்கே பேசுகிற இந்த பேச்சாளர்கள்லாம் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அருகதெல்லாம் போயிருப்பான், அவன் மட்டும்தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். இது கலாட்சபம் பிரசங்கம் அது மட்டும்தான் நடந்துகிட்டே இருந்திருக்கும். இது மாதிரி ஒரு பட்டிமன்றம்னா நடந்திருக்காது. இப்போ திரும்ப அது மாதிரியே வருது பாருங்கள் குரல். அதெல்லாம் சொல்லப்படாது, சொன்னால் கோச்சு கூடா, இருந்தாலும் வாயில் வந்து கொடுத்தோம் என்ன பண்ணுறத. இருந்தாலும் நம்ம எல்லாம் இன்று மேடையிலே ஏற்றி அழகு பார்த்த அந்த பெரியார் என்ற தாத்தா. அதனால் அறிவு அன்பு நிம்மதி மகிழ்ச்சி, நிம்மதிக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம், மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது. ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சா மகிழ்ச்சி, பையனை 6வது சேர்த்தேங்க ரொம்ப மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சி தான். எப்போ நிம்மதி வரும், அவன் 12th நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனால் அப்பா நிம்மதி, அதோட நிம்மதி முடிஞ்சிருச்சா, அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி தொடங்க. எங்கே இன்ஜினியரிங்கா மெடிக்கலா, இடம் கிடச்சிருச்சா இடம் கிட அப்பா இன்ஜினியரிங்கில் சேர்த்தாச்சிரா நல்ல காலேஜில் ரொம்ப மகிழ்ச்சி, அதோட மகிழ்ச்சி முடிஞ்சிருச்சா, அவன் நல்ல பயலாக பாஸ் ஆகி ஒழுக்கமானவனாக வெளியே வந்தால் தான் நிம்மதி, அதோடு முடிஞ்சிருச்சா வாழ்க்கை, பெரிய இன்ஜினியர் ஆகிட்டான் ரேங்க் வாங்கிட்டான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் நல்ல பொண்ணு கிடச்சிருச்சு மகிழ்ச்சி.
பொண்ணு கிடைச்சா மகிழ்ச்சி, அந்த பொண்ணோட அவன் தொடர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தான்னா நிம்மதி. அது மட்டும் போதுமா? வெறும் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் போதுமா? பேர புள்ள வேணும், பிள்ளைய பெற்றோன்னா மகிழ்ச்சியாக இருக்கான். அந்த புள்ள நார்மல் டெலிவரியா சிசேரியனா, அதை வச்சு தான் மகிழ்ச்சியாக நிம்மதியாங்கிறத தீர்மானிப்பான். மனிதனுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் மாறி மாறி ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த நிம்மதியை மகிழ்ச்சியும் நினைக்க நமக்கு தருவது அன்பு நிறைந்த வாழ்க்கையா, அறிவு நிறைந்த வாழ்க்கையா? பேசுகிறதுக்கு நான்கு பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அறிவு நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு பேசுகிறதுக்கு மதுரை சங்கர், கலர் சட்டை கலர் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் யாராவது இந்த கலரில் சட்டை போட்டு நீங்கள் பார்த்துருங்களா? அதையும் நம்ம மதுரையில் இருக்க ஒரு கலைஞர் தான் இந்த மாதிரி சட்டையெல்லாம் மேடையில் அறிமுகப்படுத்தினவர். யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மான் புந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும். சிந்தை துவங்கி வைக்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க விஜயகுமார்.